தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவத்தாயின் மாதம் இது வல்லபோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமறி பதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமறி பதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும் இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும் இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரன் சேர்ந்து வர. தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ கூட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாரையாக அவளுடன் போவார். தேவதாயின் மாதம் இது வல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ. நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாடு பிறந்தார். பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஆவியை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக,
உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்வின் மறை உண்மைகளை தியானிக்கின்றோம். முதல் மகிழ்வின் மறை உண்மை, கபிரியேல் தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் அமுதினும் இனியவளே அமளியாய் மோதித்தவளே அகவே மகிழ்வாய் மரியே அம்மா அமுதினும் இனியவளே அமளியாய் மோதித்தவளே அகமே மகிழ்வாய் மரியே அம்மா தேவனம் ஆண்டவரே இரண்டாவது மகிழ்வின் மறையுண்மைகளில் புனித கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்
அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் மூன்றாவது மகிழ்வின் மறையுண்மை இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பரிசுத்த மாமரியே
பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவேன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர்
உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமீன் அருள் நிறை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமீன் அருள் நிறை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமீ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் நான்காவது மகிழ்வின் மறையுண்மை இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஐந்தாவது மகிழ்வின் மறையுண்மை. காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் இணைந்து அன்னையை உருக்கமாக தேடி மன்றாடுவோம் வாழ்க அரசியே இரக்கமிகு அன்னையே வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம் கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம் பெருமூச்செறிந்தோம் ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர்
உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே கன்னி மரியே. ஆமேன். இரக்கமாயிரும் கிறிஸ்துவி இரக்கமாயிரும் கிறிஸ்துவி மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவி கனிவுடன் கேட்டருளும் கிறிஸ்துவி கனிவுடன் கேட்டருளும் விண்ணக தந்தை இறை உலகத்தை மீட்ட மகன் நிறைவாம் தூய ஆவியாராம் இறைவாம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதம் நிறைந்த மாமரியே இறைவனின் புனித அன்னையே கன்னியருள் உயர்ந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவை ஈன்ற அன்னையே திரு அவையின் அன்னையே இறையாருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மை மிகுந்த அன்னையே கண்ணிமை குன்றா அன்னையே மாசு இல்லாத பாத்திரமே மாற்றி
உலகின் பாவங்களை போக்கும் உன்
கண்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் இறைவனின் புனித அன்னையே இதோ உம்மது அடைக்கலம் தேடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும் மாட்சிக்குரிய கன்னிகையே விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியருளும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் சால்வே ரெஜினா மாதர் மிசரிகோர்தியே வீதாதுல் சேதோ Yet spes nostra salve A te clamamos Exules filii eve A te suspiramos Gementes et flentes In ac lacrimarum vale Ea ergo Advocata nostra Illos tuvos, misericordes oclos, ad nos converte. Et esum, benedictum fructum ventris tui, nobis post hoc exilium ostende. O clemens, o pia, o dulcis Virgo Maria. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்விய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இந்த மே மாதத்தினுடைய சிறப்பு அம்சமாக
ஆண்டுதோறும் நாம் அனுபவிப்பது இரண்டு காரியங்கள். ஒன்று, பாஸ்கா காலத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் பெரும் பகுதி. இரண்டு, அன்னை மரியாளுடைய மாதம் என்பதால் வணக்க மாதம், ஜெபமாலை, மாலை பக்தி முயற்சிகள், இவ்வாறு நம்முடைய விசுவாச வாழ்வை அர்த்தப்படுத்துகின்ற, அழகுபடுத்துகின்ற இரண்டு மாபெரும் காரியங்கள் பாஸ்கா கால கொண்டாட்டம், அன்னை மரியுடைய வணக்க மாத பக்தி கொண்டாட்டம். இந்த இரண்டும் இந்த திருப்பலியிலே நாம் இணைத்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாவையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல், சீலா, திமேத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பலேறி சமுத்திராவுக்கு, தீவுக்கும், மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லித்தியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தில் திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவளென்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார்.
Hallelujah, 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 Hallelujah. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் திருத்தூதர் பணிகளிலிருந்து தொடர்ந்து வாசித்து வருகின்றோம். திருத்தூதர் பணியை மூன்றாவது நற்செய்தியாக இருக்கின்ற லூக்கா தான் எழுதியிருக்கின்றார், எழுதினார் என்று பொதுவாக எல்லோரும் நம்புகிறார்கள். அறிவியல் கண்ணோட்டத்திலும் இது உண்மையாகப்படுகின்றது. லூக்கா எழுதும் பொழுது முதல் பகுதியிலே பவுலை பற்றி எழுதினார், இதை செய்தார் அதை செய்தார் என்று. இரண்டாவது பகுதியிலே முதல் பகுதியிலே பேதுருவை பற்றி எழுதியவர், இரண்டாவது பகுதியிலே இவர் இதை செய்தார் இதை செய்தார், இங்கு சென்றார், இந்த ஊருக்கு சென்றார், இந்த நகரிலே போதித்தார் என்று பவுலை பற்றி சொல்வார், திரு தூதர்களை பற்றி சொல்வார். ஆனால் இன்றைய வாசகத்தில் பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று 16 அதிகாரத்திலே ஒருமை பன்மையிலே ஆறுகிறது. செய்தோம், நாங்கள் இங்கிருந்து அங்கு சென்றோம், ஆற்றங்கரைக்கு சென்றோம், இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதாவது இருக்குமா என்று கேட்டு அங்கு சென்று பார்த்தோம், அங்கு கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் என்று அந்த பன்மையிலே மாறுவதை, அதாவது லூக்காவும் இந்த பவுலுடைய பயணத்திலே சேர்ந்து கொள்ளுகிறார். அதனால் அது ப்ளூரலாக பன்மையாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆவியானவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். யாருமே சும்மா இருக்க முடியாது. லூக்கா நற்செய்தி எழுதுபவராக மட்டும், திருத்தூதர் பணியை பற்றி குறிப்பு எழுதுபவராக மட்டும் இருக்க மாட்டார், அவரும் சேர்ந்து சான்று பகர்வார். அதனால்தான் செய்தோம், பேசினோம், அவர்களோடு நாங்கள் இதை பற்றி நாங்கள் கலந்து பேசினோம் என்று பன்மையிலே சொல்வதை பார்க்கின்றோம். எனவே நாம் எல்லோரும் இந்த நாட்களிலே தூய ஆவியாருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற நாம் வாழுகின்ற இடமெல்லாம்
சான்று பகர்பொருளாக செய்பவர்களாக நாம் குடும்பமாக தனியாக மட்டுமல்ல எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவருடைய உயிர்ப்புக்கும் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சான்று பவர்களாக ஒரு கூட்டு முயற்சியாக இட்ஸ் எ கம்யூனிட்டேரியன் ஆக்ஷன் எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். அன்னை மரியாள் நம் எல்லோரையும் தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு பெற திருவுள்ளமானார். இந்த தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களிதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிபூரும் உமது திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணமாகிய உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்பை நீரே எங்களுக்கு தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் அனைத்தும் நிறைவு பெற செய்தருளினார். இவ்வாறு எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் அவரே பலிப்பீடமாகவும் அவரே செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறை படிப்பினையிலே பயிற்சி பெற்றவர்களாக தந்தையை நோக்கி உருக்கமாக செபிப்போம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
உயிர்த்த எங்கள் தெய்வமே, எங்களுக்கு அமைதியையும் திருத்தூதல் வழியாக வாழ்த்தி கொடுத்து அனுப்பினீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை ஒன்றையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப உமது திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த உலகத்திற்கு நலவாழ்வும் இயல்பு நிலையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். உயிர்த்த ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆசை நன்மை நற்கருணை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்திலே குருக்கள் நாங்கள் நற்கருணை வாங்குவதற்கு முன்னால் ஜெபிக்கிற அதே ஜபத்தை உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களில் இருந்தும் தீமை அனைத்திலும் இருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். திருவிருந்து பாடலுக்கு பதிலாக திருவிருந்து பல்லவி, இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியிருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்புமிக்கருளே, ஆசீர் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறும் முன் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் தூய ஆவியாருடைய நவநாள், எத்தனையோ நவநாள்கள் நாம் செய்கிறோம், புனிதர்களுக்கெல்லாம் நவநாள் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய உயிர் மூச்சு இந்த தூய ஆவியார். எனவே நாம் திருப்பலியிலே சந்திக்கிறோமோ இல்லையோ, ஆனால் உங்களை தனி ஜபத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்து வருகின்ற மறு ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே விழா வரை ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாரிடம் சிறப்பாக ஜெபியுங்கள்.
குடும்ப ஜபத்தில் தூய ஆவியாருடைய பாடலை பாடுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அன்னை வாழ்த்தி நிறைவு செய்வோம். வாழ்க வாழ்க வாழ்க.